ஓம் சாந்தி. 12/5/2023 பாப்தாதா மதுவன். இனிமையான குழந்தைகளின் ஒரு பாபாவுடையது உயர்ந்த வழியாகும். அதன்படி எப்போதும் நடந்து கொண்டே இருங்கள். நேரடி குழந்தைகளாக ஆகி பாபாவிடமிருந்து முழுமையான ஆஸ்தியை எடுத்துக்கொள்ளுங்கள். கேள்வி: மாற்றாந்தாய் குழந்தைகளுக்கு எந்த விஷயத்தின் நிச்சயம் இல்லாத காரணத்தினால் பாபாவிற்கு முழுமையான உதவியாளர்களாக ஆக முடியாது? பதில்: இப்போது தூய்மை ஆனால்தான் தூய்மையான உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகும் என்ற நிச்சயம் மாற்றாந்தாய் குழந்தைகளுக்கு இல்லை. தூய்மை ஆகாமல் தூய்மையான உலகம் ஸ்தாபனை ஆகாது. இந்த நிச்சயம் இருந்தால் முழுமையான உதவியாளர்களாக ஆக முடியும். நேரடி குழந்தைகள் பாபாவை முழுமையாக அறிந்து கொள்ள தகுதியானவர்களாக ஆவதற்கு முயற்சி செய்கிறார்கள். பாபாவின் ஸ்ரீமத் படி நடந்து உயர்ந்தவர்களாக ஆகிறார்கள். பாட்டு: அதிர்ஷ்டத்தை எழுப்ப வந்துள்ளேன். ஓம் சாந்தி. குழந்தைகள் பாட்டை கேட்டீர்கள். நாங்கள் பாடசாலைக்கு வந்துள்ளோம் என்று இது குழந்தைகள் சொன்னதாகும். இதை ஒரு பொதுவான சத்சங்கம் என்று சொல்ல முடியாது. உங்களுடையதுதான் சத்தியமானவரோடு சேர்க்கையாகும். ஒரு பரம்பிதா பரமாத்மாவைத்தான் சத்தியமானவர் என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது குழந்தைகளாக நீங்கள் அந்த சத்தியமானவரோடு, அதாவது எல்லையற்ற தந்தையின் சங்கத்தில் அமர்ந்துள்ளீர்கள். உண்மையில் தந்தை இருவர், எல்லைக்குட்பட்ட தந்தை மற்றும் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை. ஒருவர் அனைத்து ஆத்மாக்களின் நிராகார தந்தை, மற்றொருவர் பிரஜாபிதா பிரம்மா ஆவார். இதனுடைய விளக்கங்களை தெளிவாக தந்தை கூறுகின்றார். இப்போது இந்த பழைய உலகத்தின் அழிவிற்காக மகாபாரத சண்டை இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆனால் விநாசத்திற்கு முன்பாக புதிய உலகம் வேண்டும். இப்போது பாபா புதிய உலகத்தை படைத்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் அனைவரும் ஈஸ்வரனின் குழந்தைகள் ஆவீர்கள். முதலில் அசுர குழந்தைகளாக இருந்தீர்கள். சுகதாமத்தின் ஆஸ்தியை அடைவதற்காக, அதாவது தேவதை பதவியை அடைவதற்காக, எப்போதும் தூய்மையாக இருக்கக்கூடியவரின் குழந்தைகளாக இப்போது ஆகியுள்ளோம். ராவணனை எரிக்கிறார்கள். ஆனால் ராவணன் எரிவதில்லை. சத்தியுகத்தில் எரிப்பார்களா என்ன? சத்தியுகத்தில் உலகத்தின் சர்வசக்திவானின் தேவி தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது. இந்த சமயத்தில் அனைவரும் நரகவாசிகளாக ஆகிவிட்டார்கள். இப்போது இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு செல்ல வேண்டும். படகோட்டி ஒருவர்தான். அவர் வந்து விஷக்கடலில் இருந்து பார்க்கடலுக்கு அழைத்து செல்கிறார்கள். நாம் சொர்க்கத்தில் இருக்கிறோம் என்று இங்குள்ள செல்வந்தர்களும் புரிந்திருக்கிறார்கள். ஏழைகளாக இருக்கக்கூடியவர்கள் நரகத்தில் இருக்கிறார்கள். எதனை சொர்க்கம் என்று சொல்லப்படுகிறது என்பது அவர்களுக்கு தெரியாது. தந்தை வந்து புரிய வைக்கிறார் இந்த விஷயங்களை எல்லாவற்றையும். நீங்கள் அனைவரும் நாடகத்தின் நடிகர்கள் என்னும் போது நாடகத்தின் உருவாக்கியவரை, டைரக்டரை தெரிந்திருக்க வேண்டும். ஆனால் எதுவும் தெரியாது. சத்தியுகத்தில் சூரிய வம்ச தேவதைகள் இருந்தார்கள். அவருடைய மகிமை பாடுகிறார்கள். இருவருமே மனிதர்கள்தான். பிறகு அவர்களுக்கு ஏன் மகிமை பாடுகிறார்கள்? ஏன் என்றால் அவர்கள் பாபா அப்படி மாற்றியிருக்கிறார். உங்களையும் கூட பாபா மனிதரிலிருந்து தேவதையாக மாற்றிக்கொண்டிருக்கிறார். பாபா புரிய வைக்கிறார், சொர்க்கத்தில் சரீரம் விடுவதற்கு முன்னால் சரீரத்தின் ஆயுள் முடிந்து விட்டது. இப்போது நாம் இந்த சரீரத்தை விட்டுவிட்டு சென்று குழந்தையாக ஆகும் என்று காட்சிகள் கிடைக்கின்றது. பாபாவின் சரீரத்திற்கு எந்த பெயரும் இல்லை. மனிதர்களுக்கு 84 பெயர்கள் கிடைக்கிறது. விதவிதமான பெயர், ரூபம், தேசம், வெவ்வேறு காலத்தில் வருகிறீர்கள். சிவபாபாவிற்கு சூட்சும சரீரமோ ஸ்தூல சரீரமோ கிடைப்பதில்லை. நான் கடன் வாங்குகிறேன் என்று கூறுகிறார். இவருடைய வானப்பிரஸ்த நிலை ஏற்படும் பொழுதுதான் இவருடைய உடலில் நான் பிரவேசமாகிறேன் என்று விளக்கமாக கூறுகின்றான். வரதானம்
ட்ரஸ்டி என்னும் நினைவால் ஒவ்வொரு இன்னலிலும் ஏக்ரஸ் ஒரே சீரான மனோநிலையை அனுபவம் செய்யும் விலகியும் அன்பானவராகுது. ஸ்லோகன்: திருப்தியும் சரளமும் சரிவரை வைப்பதே உயர்ந்த ஆத்மாவின் அடையாளமாகும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பாரதம் ஏறும் கலையில் எப்படி இருந்தது, எப்பொழுது இறங்கும் கலையில் இறங்கி வந்தீர்கள் என்பதை தெளிவாக புரிய வைக்கிறார். புதிய பாரதத்தில் தேவி தேவதைகளுடைய தர்மத்தை தவிர வேறு எந்த தர்மமும் இல்லை. ஒரே ஒரு லட்சுமி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்தது, வேறு எந்த கண்டமும் இல்லை. 5000 ஆண்டுகளின் விஷயமாகும். பாரதம் சொர்க்கம் என்று சொல்லப்பட்டது. இரண்டு கலைகள் குறைந்து விடும் பொழுது திரேதாவில் ராமர் சீதையினுடைய ராஜ்யம் ஆகிவிடுகிறது. தேவதைகள் சத்திரிய தர்மத்திற்கு வந்து விடுகின்றார்கள். சத்தியுகம் திரேதாயுகம் இரண்டையும் சேர்த்து சுகதாமம் என்று சொல்லப்படுகிறது. துவாபர யுகத்திலிருந்து துக்கதாமம் ஆரம்பிக்கும் போது பக்தி மார்க்கம் ஆரம்பிக்கிறது. சத்கதியில் இருந்த பாரதம் துர்கதிக்கு வந்து விடுகிறது. முதலில் 16 கலைகள் சத்கதி, பிறகு 14 கலைகள் சத்கதி, பிறகு துவாபர யுகத்திலிருந்து வாம மார்க்கம் அதாவது இறங்கும் மார்க்கம் கீழான நிலை ஆரம்பமாகும் போது பாரதவாசிகள் துக்கமுடையவர்களாக ஆக ஆரம்பிக்கிறார்கள். அவர்களை துக்கமுடையவர்களாக ஆக்கியது ராவணன். இப்போது அனைவரும் ராவணனின் வழிப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள். யாரும் ஈஸ்வரனை தெரிந்திருக்கவில்லை. அவருடைய வழிதான் உயர்ந்ததிலும் உயர்ந்தது என்று பாடப்பட்டுள்ளது. இப்போது நீங்கள் புதிய உலகத்திற்காக அதிர்ஷ்டத்தை எழுப்ப வந்துள்ளீர்கள். மனிதர்கள் அனைவரும் பழைய உலகத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஏமாற்றம் அடைவதிலிருந்து என்று ஒரு பாடம் கூறியிருக்கின்றனர். அதாவது அதை பற்றி விரிவாக பார்ப்போம். இப்போது நீங்கள் ஈஸ்வரனுடைய வழிப்படி நடந்து ஈஸ்வரனிடமிருந்து ஆஸ்தியை எடுப்பதற்காக வந்துள்ளீர்கள். பாபா கூறுகின்றார், யார் அங்கே இங்கே சென்று ஏமாற்றம் அடைகிறார்களோ அவர்களுக்கு என்னை தெரியாது. பாபா கற்பித்து ஆஸ்தியை கொடுத்து உலகத்திற்கு எஜமானர்களாக ஆக்குகின்றார் என்பது அவர்களுக்கு தெரிவதே இல்லை. இப்போது நீங்கள் அங்கே இங்கே அலைந்து ஏமாற்றம் அடைவதிலிருந்து விடுபட்டு விட்டீர்கள். பகவானுடைய மகா வாக்கியம், உங்களை தேவதையாக ஆக்குவதற்காக நான் வந்துள்ளேன். பிரம்மகுமார் குமாரிகளான உங்களுக்குத்தான் தெரியும், பகவான் வந்து குழந்தைகளுக்கு உலகத்தின் எஜமானர்களுக்குரிய ஆஸ்தியை தருகிறார். நீங்கள் முயற்சியின் மூலம் உலகத்தின் எஜமானர்களாக ஆகிறீர்கள். பாபா உலகத்தை படைப்பவராக இருக்கிறார். இப்போது நீங்கள் ஏமாற்றம் அடையக்கூடாது. பல இடங்கள் சென்று அலைந்து ஏமாற்றம் அடையக்கூடியவர்களுக்கு பகவான் கிடைப்பதில்லை. நீங்களோ பகவானிடமிருந்து சுகத்தின் ஆஸ்தியை இப்பொழுது சிவத்தந்தையிடமிருந்து அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். மற்றவர்கள் அனைவருக்கும் சாந்தி தாமத்தின் ஆஸ்தி கிடைத்துவிடும். இப்போது துக்கத்தின் கணக்கை முடித்துவிட்டு சுகத்தை சேமிக்கிறீர்கள். மற்றவர்கள் அனைவரும் தண்டனை அனுபவித்து அவரவருடைய பிரிவிற்கு சென்று விடுவார்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 12/5/2023 மரியாதைக்குரிய குல்சார் தாதிஜி அவர்கள் மூலம் கிடைக்கப்பெற்ற விலைமதிப்பற்ற ஞான ரத்தினங்கள். ஏதாவது ஒரு பொருள் மிகவும் சிறந்ததாக இருந்தால் அதை கவனமாக பாதுகாப்பாக வைக்கின்றோம். ஆனால் தேவையான சமயத்தில் காரியத்திற்கு பயன்படவில்லை எனில் அதற்கு ஏதேனும் விலை மதிப்பு உள்ளதா? நமக்கு வீண்தானே. ஞானத்தை கேட்டு கேட்டு சக்திகளின் உட்பொருள் என்ன, நம்மிடம் உள்ளதோ அதை சிந்தனை செய்து பயன்படுத்த வேண்டும். அப்பொழுது சமயத்தில் நம்முடைய காரியத்தில் வரும், சமயத்தில் சக்தி வெளிப்படும். எனவே இந்த ஒரு பயிற்சியை செய்ய வேண்டும். தக்க சமயத்தில்
எனது சக்தி காரியத்தில் வருகின்றதா இல்லையா? எனவே ஒன்று பொறுமை சக்தியை தாரணை செய்ய வேண்டும். ஏனெனில் இது இல்லாமல் சக்தி இல்லை, ஸ்திதி இல்லை. இரண்டாவது எதிர்கொள்ளும் சக்தியையும் நமக்கு அதிகம் அவசியம் தேவைப்படுகிறது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 12/5/2023 இன்றைய அவ்யக்த இஷாரா. ஃபரிஸ்தா என்றாலே அவர்களது உலகமே ஒரு பாபா தான். நிமித்த அளவில் தேகத்தில் இருப்பார்கள். மேலும் தேகத்தின் சம்பந்தங்களின் காரியத்தில் வருவார்கள். பற்றுதல் இருக்காது. அவ்வப்போது தேகத்தில் காரியங்கள் செய்வதற்காக வருவார்கள். அவ்வப்போது தேகத்திலிருந்து விடுபட்டு விடுவார்கள். ஃபரிஸ்தா ஒரு வினாடியில் இங்கு, மறு வினாடியில் அங்கு என இருக்கும். ஏனெனில் பறக்கக்கூடியது. காரியங்கள் செய்வதற்காக தேகத்தின் ஆதாரத்தை எடுத்தோம். பிறகு மேலே இந்த அபியாசத்தை அதிகப்படுத்த வேண்டும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 12/5/2023 இன்றைய ஸ்வமான். நான் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய சதா சக்திசாலி ஆத்மா. பிந்து சொரூப பாபா மற்றும் பிந்து சொரூப ஆத்மா இருவரின் ஸ்மிருதி முற்றுப்புள்ளி, அதாவது பிந்து வைப்பதில் சக்திசாலி ஆக்கிவிடுகிறது. அவர்களிடம் தவறானதை சரியாக்குவதற்கான சக்தி உள்ளது. அவர்கள் ஒருபோதும் இதுபோல் சொல்ல மாட்டார்கள், நான் தான் சாக வேண்டுமா, நான் தான் சகித்து கொள்ள வேண்டுமா? சக்திசாலி ஆத்மா இதைத்தான் புரிந்து கொள்வார்கள். அதாவது இது சாவதல்ல, ஆனால் சொர்க்கத்தில் சுயராஜ்யம் பெறுவதாகும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. உயர்ந்ததில் உயர்ந்த சிவ தந்தை இன்று எங்களுக்கு தருகின்ற ஞான அமிர்தம். தந்தை கூறுகின்றார், இந்த 5000 வருஷ கல்பத்தில முதல் முதல் இருந்த தர்மம் என்று சொன்னால் அது ஆதிசனாதன தேவி தேவதா தர்மம், தேவ தர்மம். அந்த தர்மம்தான் முதல் முதல் இருந்தது. வேற எந்த ஒரு தர்மமும் இருக்கவில்லை. எங்களுடைய லட்சியம் லக்ஷ்மி நாராயணாக வருவது. அப்ப அந்த நேரத்தில் முதல் முதல் இருந்த ராச்சியம் லக்ஷ்மி நாராயண ராச்சியம் மட்டும்தான் அங்கே இருந்தது. இது வந்து அந்த நேரத்தில் அப்பொழுது சொர்க்க பூமி என்று அழைக்கப்பட்டது. புற என்ன நடந்தது? கலைகள் ரெண்டு குறைவடைந்து திரேதாஜுகம், அங்க ராமரும் சீதையும் அந்த ராஜ்யம் நடந்து கொண்டிருந்தது. அதற்கு பின்புதான் மெதுமெதுவாக பக்தி மார்க்கம் ஆரம்பிக்கப்பட்டு துன்ப உலகம் உருவாகிவிட்டது. துவாபர யுகத்தில் இதெல்லாம் எங்களுக்கு நன்றாக தந்தை கற்றுத்தந்திருக்கின்ற இப்பொழுது மீண்டும் அதை நினைவுபடுத்தி இன்று மதுகளை பற்றி அப்பா கற்றுத்தருகின்றார். தேவ தர்மத்தில் இருக்கும் பொழுது 16 சுவர்க்க கலைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டிருந்தோம். அதன் பின்பு 14 சுவர்க்ககளை பெற்றோம். ஆனால் துவாபர யுகத்தில் எங்களுக்கு விகாரங்கள் தொடங்கிவிட்டது. அதனால் நாங்கள் பாவப்பாதையில் போகத் தொடங்கிவிட்டோம்.
அவ்வாறு செய்யும் பொழுது எங்களுக்குள்ளே அங்கே மகிழ்ச்சியும் காணப்படவில்லை. அப்ப துவார யுகத்திலிருந்து எங்களுடைய சந்தோஷமற்ற வாழ்க்கை ஆரம்பித்து விட்டது. அப்ப இதை நன்றாக அப்பா எங்களுக்கு புரிய வைத்திருக்கின்றார், இப்பவும் புரிய வைக்கின்றார். இவ்வாறு இருக்கும் பொழுதுதான் நாங்கள் இல்லையற்ற தந்தையை அழைக்கின்றோம். நாங்கள் மறந்து விட்டோம், துன்பத்துக்குள்ள வந்து மாட்டி பட்டோன்னு அப்பாவை கூப்பிடுறோம். அப்பா பெண்ண, எங்களுக்கு இந்த சங்கம யுகத்துல வந்து நாங்கள் ஆஸ்தியை அடைய வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் தூய்மையாக வேண்டும் என்று சொல்லி இந்த அருமையான ஞானத்தை எங்களுக்கு கற்றுத்தருகின்ற நாங்கள் 84 பிறவிகளை எடுத்தோம் என்பதும் எங்களுக்கு தந்தை கற்றுத்தந்ததன் பின்புதான் தெரியும். அப்ப நாங்கள் இப்ப கலியுகத்தின் இறுதி இருக்கின்றோம். ஆனால் எங்களுக்கு தெரியும் நாங்கள் சங்கமயத்தில் இருக்கின்றோம் என்று. ஏனென்று சொன்னால் நாங்கள் தந்தையின் குழந்தைகளாகி விட்டோம். நாங்கள் இப்ப தந்தையின் ஞானத்தை கற்று சூரிய வம்ச குலத்துக்கு செல்ல போகின்றோம். அந்த இலட்சியம் எங்களுக்கு கிடைக்கப் போகின்றது என்று அந்த இலக்கு எங்களுக்கு விழிப்பாக இருக்கின்றது. அதனால் தான் நாங்கள் கடுமையாக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். தந்தை எங்களை மனிதர்களிலிருந்து தேவர்களாக ஆக்குகின்றார். அதான் அப்ப சொல்லுகின்ற சிப்பிகளாக விட்டோம், சிப்பிகள் எந்தங்களை வைரங்களாக மாற்றுகின்றார். சத்தியத்தில் எப்பவுமே மகிழ்ச்சி தான், சந்தோஷம்தான். அவர்கள் அங்க சரீரம் விட்டா கூடி அவர்களுக்கு கவலை இல்லை. ஏன்னு சொன்னா அவர்களுக்கு தெரியும் தான் அடுத்த இடத்துல இங்க போய் புறக்க போகின்றேன் என்பதெல்லாம் அவர்களுக்கு நல்லா விளங்கும். ஏன், அங்கே அவர்கள் தூய்மையாக இருக்கின்றனர். முழுமையான தூய்மையாக இருப்பதனால் அவர்களுக்கு எல்லாமே அங்க தெரிகின்றது. அதனால் அது சந்தோஷ பூமி. இந்த நாடகம் வினாடிக்கு வினாடி படமாகிக்கொண்டே இருக்கும். அந்த நாடகத்துக்கின்படி நாங்கள் நடித்துக்கொண்டே செல்ல வேண்டும். முன்பு நடந்ததுதான் திருப்பி மீண்டும் நடக்கும், அதை நாங்கள் சந்திக்கின்றோம். ஆனால் எங்களுக்கு அது நினைவிலே இல்லை. ஆனால் முதல் என்ன நடந்ததோ, போன கல்பத்தில் என்ன நடந்ததோ அதுதான் இந்த கல்பத்திலும் நடக்கும். கடந்து செல்கின்ற ஒவ்வொரு வினாடியும் நாடகம்தான். அப்பாவே நடந்து கட்டுப்பட்டவர்னு சொல்லிட்டு அப்ப நாங்களும் என்ன செய்யணும், நாடகத்தின் ஒவ்வொரு நொடி மாற்றத்துக்கு மேற்ப வினாடிக்கு வினாடி நாடகம் எவ்வாறு போய்கொண்டிருக்கின்றதோ, அந்த தண்டவாளத்துக்கு இப்ப எங்களுடைய மனமும் எண்ணமும் சரியாக சென்று கொண்டிருக்கும் பொழுதுதான் எங்களால சரியான பாதையில் போய்கொண்டிருக்க முடியும். நாங்கள் கலக்கமடைய மாட்டோம், நடந்ததுதான் நடக்கின்றது என்பதில் உறுதியாக இருப்போம். அதை நாங்கள் புரிந்து கொள்ளாவிட்டில் பலவீனமாகின்றோம். இவ்வாறெல்லாம் தந்தை கற்றுத்தந்த ஞானத்தை நன்றாக நாங்கள் கிரகித்து, இன்றைக்கு அப்பா வண்டுகள் போல ஞான வண்டுகளாக இருந்து தந்தை தருகின்ற ஞானத்தை ரீங்காரம் செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டேன். அந்த சேவையை நாங்கள் செய்ய வேண்டும். தந்தையின் ஸ்ரீமத்தை எப்போதும் கடைபிடித்து அதன்படி நாங்கள் வழிநடக்க வேண்டும். எங்களுடைய பாக்கியத்தை நாங்கள் மேன்மையாக்க வேண்டும் என்றால் ஸ்ரீமத்தின்படி தூய்மையாக கொண்டே இருக்க வேண்டும்.
இன்று தந்தை எங்களை ஆசீர்வதிக்கிறேன். நாங்கள் வந்து அன்பானவராகவும் பெற்றவராகவும் இருந்து நம்பிக்கை பொறுப்பாளர் என்ற அந்த விழிப்புணர்வு எங்களுக்குள்ளே இருக்கவேன். இருக்கும் பொழுது ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நிலையான உறுதியான ஸ்திதியை அனுபவம் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்ய முடியும். அடுத்தது நாங்கள் திருப்தியினதும் இலகுத்தன்மையினதும் சமநிலையை கொண்டிருப்பதுதான் மேன்மையான ஆத்மாவிற்கான அடையாளமாகும். எல்லாவற்றிலும் திருப்தி இருக்கணும், இலகுத்தன்மை இருக்கும். அப்பொழுது நாங்கள் லீஸாக இருக்க முடியும். அந்த ரெண்டு மங்களுக்கு சமநிலையாக இருந்தால் நாங்கள் உண்மையாக மேன்மையான ஆத்மாதான். பெண்டைக்கு முழுக்க நாங்கள் தந்தை இன்று கற்றுத்தந்த ஞானத்தை நன்றாக கிரகித்து அதை தாரணை செய்வோம். எங்களுடைய ஒவ்வொரு